This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. நன்றி உள்ள ஒரு இருதயம் நமக்கு வேணும். இந்த மனிதன் பாருங்கள் இயேசுவிட்ட திரும்பி வந்து பாதத்தில் விழுந்து அவருக்கு நன்றி சொல்லுகிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை கண்ட நாம் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை காண்பது ஆண்டவருடைய கிருபை. அப்போ இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்தில் இயேசுவிட்ட வரும்போது எப்படி வரணும்? நன்றி சொல்லுகிற ஒரு நாள் இது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாள். இந்த வருஷம் முழுதும் என்ன பாதுகாத்தீங்களே, உங்களுக்கு நன்றி. என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். லூக்கா 17 அதிகாரம் 12 வசனம் முதல் 19 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இயேசு ஒரு கிராமத்திற்கு போகிறார். ஒரு 10 பேர் அடங்கின குழுவாக குஷ்டரோக நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இயேசு வண்டே வர்றாங்க. 10 பேர் அவங்கெல்லாம் அந்த நாட்களில் கூட்டம் கூட்டமாக தான் வசிப்பாங்க. குஷ்டரோக நோயினால் பாதிக்கப்பட்டவங்க ஊருக்குள்ளே இருக்க முடியாது. ஊருக்கு வெளியில் காட்டு பகுதியில் அல்லது மலைப்பகுதியில் மலை குகைகளில் கூட்டம் கூட்டமாக வசிப்பாங்க. ஏன்னா இயேசுவின் நாட்களில் அது ஒரு தீட்டான வியாதியாய் கருதப்பட்டு அவங்கள யாரும் தொடக்கூடாது, அவங்க யாரும் தொட்டாது தீட்டு. அதனால் ஊருக்குள்ளே கூட அவங்கள விட மாட்டாங்க, அவங்கள வெளியிலே வைத்திருப்பாங்க. அவங்களுக்கான உணவுகள் அந்தந்த நேரம் கொடுக்கப்படும். ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு கூட்டமாக இருந்த குஷ்டரோகிகளில் ஒரு 10 பேர் இயேசு இந்த கிராமத்துக்கு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே 10 பேர் சேர்ந்து வந்து நிற்கிறாங்க. தூரத்திலே நின்று பக்கத்தில் போக பயம். அதனால் ஊருக்கு வெளியில் தான் அது நடந்திருக்கணும். ஊருக்குள்ளே வர முடியாது. ஊருக்கு வெளியில் இயேசு வருகிறதை அறிந்து அவங்கெல்லாம் தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு ஒரு ஜபம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த நோயினால் நாங்கள் கஷ்டப்படுறோம், சமுதாயம் எங்களை புறக்கணித்து விட்டது, அதனால் ஒரு அவமானம், அப்படி ஒரு நெருக்கம், எல்லாரும் எங்களை அற்பமாக பார்க்குறாங்க, அப்படி ஒரு மனவேதனை ஒரு பக்கம், சரீர வேதனை ஒரு பக்கம், மனவேதனை ஒரு பக்கம், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவங்க இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு வந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்க. இயேசு அவங்களை பார்க்கிறார், அவள் மேலே மனதுருகுகிறார். ஐயோ, இந்த மாதிரி நோயில் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எருசலேமில் தான் அந்த ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. ஆசாரியனிடத்தில் போய் உங்களை காண்பியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்லணும்? சுகமாகுங்கள்னு சொல்லியிருக்கலாம், நான் உங்களை சுகமாக்கிட்டேன், உன் விசுவாசம் ரட்சித்தது, அப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம். இயேசு அப்படி தான் எல்லாருக்கும் சொல்லுவார். இவங்கள பார்த்து சொல்கிறார், ஆசாரியனுக்கு உங்களை போய் காண்பீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் இந்த குஷ்டரோக வியாதி கொண்ட மக்களை குறித்த
அவனுக்கு என்ன நடக்கும், என்ன செய்யணும், அவங்க சுகமானா என்ன பண்ணணும், இதெல்லாம் பழைய பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. குஷ்டரோக வியாதி கொண்ட ஒரு மனிதன் சுகமானால் ஆசாரின் இடத்துல போகணும், அவன்கிட்ட போய் காண்பிக்கணும், எனக்கு குஷ்டரோக வியாதி இருந்துச்சு இப்போ இல்லை. அந்த ஆசாரியன் சோதித்து பார்த்து உனக்கு அந்த வியாதி இல்லைன்னு சொல்லி ஒரு பலி செலுத்த சொல்லுவான். அதை செலுத்தி முடித்த உடனே ஊருக்குள்ளே போயிடலாம். சுகம் பெற்றவர்கள் தான் ஆசாரியிடத்தில் வருவாங்க, எனக்கு சுகம் ஆயிற்று அப்படின்னு சொல்லுவதற்காக வருவார்கள். அப்படிதான் பழைய பாட்டில் அந்த குஷ்டரோகிகளை குறித்த விவரம் எழுதப்பட்டிருக்கிறார். இப்போ இயேசு சொல்லுகிறார், போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் சுகமாயிட்டீங்க ஆசாரியன்ட்டு போய் காண்பீங்க அப்படின்னு சொல்லுகிறார். பார்த்தீங்களா, அவங்க போகிற வழியில் சுகமாயிட்டாங்க. அல்லேலூயா. சுகமாகி ஆசாரியிடத்தில் போகலை, சுகமாகி விட்டோம் என்ற விசுவாசத்தோடு போகிறாங்க, போகிற வழியில் சுகமாயிட்டாங்க. சரீரத்தில் இந்த நோய் மாறிவிட்டார், அந்த குஷ்டரோக தழும்புகள் மாறிவிட்டார், புண்கள் மாறிவிட்டார், சருமம் மாறிவிட்டது, நல்ல சுகமாயிட்டாங்க. 10 பேர் சுகமாயிட்டாங்க. அது பார்க்குறாங்க, ஐயோ நம்முடைய சரீரத்தில் இந்த வியாதி போயிட்டு, குஷ்டரோக வியாதி மறைந்து விட்டார், நம்ம சுகமாக்கப்பட்டு விட்டோம்னு பார்க்குறாங்க. பார்த்த உடனே உடனே உங்களுக்கு என்ன எண்ணம் வந்திருக்கும், ஐயோ நம்ம வீட்டை விட்டு வந்து எத்தனை மாதம் ஆகுது, எத்தனை வருஷம் ஆகுது, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் பெற்றோர் இந்த குஷ்டரோக வியாதியினால் காட்டுக்குள்ளேயே வாழ்ந்து விட்டேன். எல்லோரும் வீட்டுக்கு ஓடி இருப்பாங்க, வீட்டுக்கு ஓடுறாங்க, எங்கள் அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், நான் சுகமாயிட்டேன் அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோ சந்தோஷத்தோடு போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு மனிதன், அவன் சமாரியன், அதாவது அவன் தாழ்ந்த ஜாதினி புறக்கணிக்கப்பட்டவன், அவன் திரும்ப இயேசுகிட்ட வர்றான். மற்ற எல்லாருமே அவங்கவுங்க வீடுகளுக்கு போனாங்க, இவன் மாத்திரம் திரும்ப இயேசுவனிடத்தில் வருகிறான். இயேசுவனிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து நன்றி சொல்லுகிறான், நன்றி சொல்லுகிறான், என்னை சுகமாக்குனீங்களப்பா இயேசுவே, என்னை சுகமாக்கிட்டீங்களே, உங்களுக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் பாதத்தில் விழுந்து நன்றி சொல்லுகிறான். பாருங்க, 10 பேர் சுகமானாங்க, ஒருவன் மாத்திரம்தான் நன்றி சொல்ல இயேசுகிட்ட வந்திருக்கிறான். இயேசுவனை பார்க்கிறார், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்க? ஆண்டவர் கேட்கிறார், நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறியே, நீங்க 10 பேர் வந்தீங்க, 10 பேரை நான் சுகமாக்குன்னு, மற்ற 9 பேர் எங்க என்று ஆண்டவர் கேட்கிறார். உடைய அர்த்தம் என்ன, நன்றி சொல்லுவதற்கு யாருமே வரலையா, நீ ஒரு ஆள் தானே வந்திருக்கிற, மற்ற 9 பேர் நான் என்கிட்ட நன்மை பெற்றாங்களே, அற்புதம் பெற்றாங்களே, அவங்களுக்கு நன்றி சொல்லுன்ற இருதயமே இல்லையா, நன்றி உள்ள இருதயமே இல்லையா, அவங்க எங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இது வருஷத்தின் கடைசி நாட்கள். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை கண்ட அநேகர் இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் இப்போ உயிரோடு இல்லை, சிலர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பித்தாங்க, இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு விபத்து, மரணப்படுக்கையில் சிலர் இருக்கிறாங்க, சிலர் மரித்து போயிட்டாங்க, சிலர் வேதனைக்குள்ளே மூழ்கி போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாதிப்புகள் இருக்கிற மக்களை பாருங்க. ஆனால் நாம் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை, நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை கண்ட நாம் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை காண்பது ஆண்டவருடைய கிருபை. அப்போ இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்தில் இயேசுவிட்ட வரும்போது எப்படி வரணும், நன்றி சொல்லுகிற ஒரு நாள் இது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாள். இந்த வருஷம் முழுதும் என்ன பாதுகாத்தீங்களே, உங்களுக்கு நன்றி. இந்த வருஷம் முழுதும் என் கூட இருந்து எனக்கு உதவி செய்தீங்களே, உங்களுக்கு நன்றி. உன்னில் நான் மகிமைப்படுவேன்னு சொல்லி என் வாழ்க்கையில் அநேக நன்மையான காரியத்தை செய்தீங்களே, உங்களுக்கு நன்றி. என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி. என் ஜெபத்தை கேட்டு எனக்கு சுகம் கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி. என் ஜெபத்தை கேட்டு என் பிள்ளைக்கு சுகம் கொடுத்தீங்களே, அந்த மாதிரி நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் இது. இந்த நாளில் நம்ம நன்றி சொல்லணும். கடைசி காலத்தில் அது கொடிதான காலமாக இருக்குமா? 2 தீமோத்தேயு
3:2 அந்த வசனங்களை வாசிக்கும்போது கடைசி காலம் கொடிதான காலமா, அதில் மனுஷருடைய சுபாவம் எப்படி இருக்குமா, ஜனங்கள் நன்றி அறியாதவர்களாக இருப்பாங்க, நன்றி கெட்டவர்களாக இருப்பாங்க. நன்றி அறியாதவர்கள், நன்றி கெட்டவர்கள், ஒரு நன்மைக்கு நன்றியோடு நடந்து கொள்ள மாட்டாங்க. கடைசி காலத்தில் மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறோம் பேங்கில் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் அல்லது ரயில்வே ஸ்டேஷனில், பெண்ணு கொண்டு போகலை, பக்கத்தில் உள்ளிட்ட ஐயா கொஞ்சம் பெண்ணு கொடுப்பீங்களா, ஒரு நிமிஷத்தில் எழுதிடுறோம், திருப்பி கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம், தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் எழுதுறதுக்கு பெண்ணு கொடுத்தா அதுக்கு ஒரு நன்றி சொல்கிறோம், தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லுகிறோம். ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டா அவங்களுக்கு உடனே ஒரு நன்றி சொல்லுகிறோம். பஸ்ஸில் போகிறோம், நீங்கள் உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுத்து ஒருத்தர் எளிமை கொடுத்துட்டா அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொல்கிறீங்க, கைகோப்பி நன்றி சொல்கிறீங்க, நன்றி தேங்க்யூ சொல்கிறோம். ஒரு நன்றி உள்ள இருதயம், நமக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, உதவி செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவார். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க, எவ்வளவு நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். இந்த வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையுமே செய்யலை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையுமே செய்யலைங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் உயிரோடு இருப்பதே அவருடைய கிருபை தான். நம்ம செய்த பாவத்திற்கு அவர் தண்டனை கொடுத்திருந்தா யார் நிலை நிற்க முடியும்? இல்லை, அவருடைய கிருபை. நம்ம உயிரோடு இருப்பதே அவருடைய கிருபை. எத்தனை பேர் விபத்தில் மரித்து போனார்கள். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உயிரோடு இருந்தவங்க எத்தனை பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை? அப்ப ஆண்டவருடைய கிருபை, நாம் இன்றைக்கு உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை, நல்ல சரீர சுகத்தோடு இருப்பது அவருடைய கிருபை. ஆஸ்பத்திரி போய் பாருங்க, என்னங்க ஆச்சு, ராத்திரி படுக்கும் போது நல்லா தான் படுத்தேன், காலையில் எழும்பும் போது ஒரு கை விளங்காமல் போய்விட்டாரு, காலையில் எழும்பும் போது என் காலை பயன்படுத்த முடியாமல் ஆகிவிட்டாரு, நல்லா தான் இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நல்ல சுகமா இருந்தேன், திடீர்னு ஒரு வலி வந்துச்சு, ஒரு சின்ன வலி தானே, நீ டாக்டர்கிட்ட போனா கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகிவிட்டாரு, இனிமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. எத்தனை கொடிதான நோயினால பாதிக்கப்பட்டு இப்படி கலைஞன் இருக்கிற மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் உங்களை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார், நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்திருக்கிறார், விபத்துகளுக்கு விலக்கி பாதுகாத்திருக்கிறார். சாத்தானுடைய கிரியைகள், மந்திரவாதங்கள், பில்லிசூனிகள் இந்த நாட்டில் பெருகி இருக்கிறாரு. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு வந்து நிற்கிறாங்க, யாரோ எனக்கு பில்லிசூனை செய்துட்டாங்க, ராத்திரிலாம் தூங்க முடியலன்னு சொல்லி. ஆனால் தேவன் உங்களை பாதுகாத்திருக்கிறார், சாத்தானுடைய எல்லா தந்திரங்களுக்கும் தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டுமே. யோசித்து பாருங்க, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க பண்ணி இருக்கிறார். இந்த வருஷம் முழுதும் யோசித்து பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறா, எவ்வளவு நன்மை செய்திருக்கிறா, உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார் பாருங்க. நீங்க ஜெபிக்கிறதை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்தாரே, எவ்வளவு பெரிய மகிமை இல்லை. என் ஜெபத்தை கேட்டீங்களப்பா, நான் கேட்டேன், எனக்கு இதை செய்தீங்களே, என் பிள்ளைய படிக்க வச்சிங்க, என் பிள்ளைக்கு வெற்றி கொடுத்தீங்க, என் பிள்ளைக்கு அந்த அற்புதம் செய்தீங்க, நான் ஜோமண்ண எனக்கு அற்புதம் செய்தீங்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். நன்றி உள்ள ஒரு இருதயம் நமக்கு வேணும். இந்த மனிதன் பாருங்கள், இயேசுவிட்ட திரும்பி வந்து பாதத்தில் விழுந்து அவருக்கு நன்றி சொல்லுகிறார். நான் அப்படிதான் செய்தேன், அவருடைய பாதத்தில் சாஸ்தாங்கமாக விழுந்து ஆனந்த கண்ணீரோடு அவருக்கு நான் நன்றி சொன்னேன், மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அவருக்கு நன்றி சொல்லி பாருங்க, நன்றி சொல்லி பாருங்க. முதலாவது அவருக்கு நன்றி சொல்லணும். பிரியமானவர்களே, வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம்ல, ஒரு வருஷத்தை காணும்போது ஒரு பெரிய சந்தோஷம். இடையில் நிறைய பிரச்சனை போராட்டம் சந்திக்கும் போது அதெல்லாம் கடந்து வருகிறோம். வருஷத்தின் கடைசி நாள் வரும்போது புது வருஷத்துக்கு குறித்த எதிர்பார்ப்பு. அப்போது புது வருஷத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணுமானா, இந்த வருஷத்தில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த வருஷத்தில் பாருங்கள், மார்ச் மாதத்துலேருந்து உண்டான பிரச்சனை, கொரோனா பாதிப்பு,
கொள்ளவினா என்னால் ஊரடங்குகள், வேலைக்கு போக முடியல, படிப்புக்கு போக முடியல, பிஸ்னஸ் செய்ய முடியல, வருமான பாதிப்பு, நோயினால் பாதிப்பு, பயங்கள், கலக்கங்கள், எத்தனையோ போராட்டம் சூழ்ந்து வந்தாலும் தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டார். அவருடைய கிருபையை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் பயந்தபடி எதுவும் நடக்காதபடி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டார். ஒருவேளை சிலர் உங்கள் குடும்பத்தில் பிரியமானவனுடைய மரணத்தை சந்தித்திருக்கலாம், சில காரியங்கள் நடந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அதில் கூட ஒரு நன்மையை தான் கர்த்தர் வைத்திருப்பாரே தவிர ஒரு தீமை அவர் அனுமதிக்கவே மாட்டார். அவர் நம்மேல் அன்புள்ள பாசமுள்ள தகப்பன் அல்லவா. என்ன நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். அதனால் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உறவுகளை யாரோ ஒருத்தர் அவங்க வந்து மறித்து பல்லவத்து போயிட்டாங்கன்னா, எங்கே போனாங்க நீங்களே சொல்லுங்க, பல்லவத்து போயிட்டாங்க. அப்போ பூமியில் இருக்கிறது நல்லதா பல்லவத்தில் இருக்கிறது விசேஷமா? பல்லவத்தில் இருக்கிறது தானே. அப்போ மேன்மையான இடத்துக்கு தானே கர்த்தர் கொண்டு போயிருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்ல. அப்போ ஆண்டவர் துதிக்கணும். நீங்கள் அப்படி யோசிக்கணும். நம்ம வந்து வேதத்தின்படி கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்குரிய சிந்தை உள்ளவளாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டால் துக்கப்படவே கூடாது. அவங்க பரலோகத்தில் சந்தோஷமான இடத்துல இருக்கிறாங்க. நானும் இந்த இடத்துக்கு போகணுமே நீ தாக இருக்கணுமே தவிர வருத்தப்படக்கூடாது. பிரிவினைனான துக்கம் நமக்கு இருக்கும். நம்ம மனிதர்கள் தேவன் ஆறுதல் படுத்தியிருக்கார்ல, அவங்கள தைரியப்படுத்துகிறார்ல. அதனால் நீங்கள் தான் எனக்கு எல்லா ஆண்டவரே அப்படின்னு பழகணும். அப்போ கர்த்தர் இம்மட்டும் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்க, நன்றி அறிதல் உள்ளவளாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு சுகம் கொடுத்துருக்கிறாரு, ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார், அபிஷேகம் தந்திருக்கிறார், இதுவரை ஜெபிக்காத நம்ம மணிக்கணக்காக ஜெபிக்க வச்சுருக்கிறாரு, வரங்கள் தந்திருக்கிறார், நமக்குள்ள விசுவாசம் தந்த எல்லாத்துக்காக ஆண்டவரை துதிக்கணும். அப்போ அவர் செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லணும். எனக்கு ஏசு இப்படி செய்தார், உங்களுக்கே செய்வார், ஆண்டவர் வந்து உங்களே நேசிக்கிறார்னு சொல்லி நன்றி அறிதல் உள்ளவளாக இருக்கணும். ஆண்டவரை துதிக்கலாமா? நீங்கள் எவ்வளவு நன்றியோடு துதிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு புது வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கும். நன்றி இல்லாமல் முறுமுறுத்துக்கிட்டு அப்படியே நம்ம இருந்தோன்னா கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க மனம் வரும் இல்லை? அதனால் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வாய் திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா? தகப்பனே, எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைக்கிறோப்பா. இந்த வருஷத்தில் வந்த கொள்ள நோய் பாதிப்புகள், புயல் பாதிப்புகள், ஆண்டவரே வியாபாரத்தில் பாதிப்புகள், வேலையிலே பாதிப்புகள், படிப்பிலே பாதிப்புகள், ஆண்டவரே மரண பயத்தை உண்டாக்குற சூழ்நிலைகள், ஆபத்துகள் வாசற்படி வரைக்கும் வந்தது. எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களை பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்திரம், காத்து கொண்டதற்காய் நன்றி, சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், தீமை எங்களை மேற்கொள்ளாதபடி அற்புதமாய் விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த பொழுதிலும் நீர் வெளிச்சமாக இருந்து எங்களை வெளிக்கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் இருந்த சில பிரியமானவங்களை பரலோக ராஜ்யத்தில் மேன்மையான இடத்துல எடுத்துக்கொண்டீங்களே அதற்காய் ஸ்தோத்திரம். ஆனாலும் எங்களை ஆறுதல் படுத்தினீங்க, தைரியப்படுத்தினுங்க, எல்லாவற்றிற்காய் ஸ்தோத்திரம். இந்த துன்ப காலத்தில் எங்கள் கூடவே இருந்து எங்களை பலப்படுத்தி நடத்தினீங்களே ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோப்பா. உமக்கு நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எவ்வளவு நன்மை செய்தீங்க, எவ்வளவு எங்கள் மேலே அக்கறையாக இருந்தீங்க, எங்களை ரட்சித்தீங்க, அபிஷேகித்தீங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீங்க, வேதத்தை கற்றுக் கொடுத்தீங்க, உமக்குள்ளே மகிழ பண்ணினீங்க, எல்லாவற்றிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். கோடி 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 ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரப்பா. எத்தனை நன்மைகளப்பா, சொல்லி முடியாத நன்மைகளை எல்லாவற்றிற்காக துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோப்பா. இன்னும் புது வருஷத்தில் எங்களுக்கு வச்சிருக்கிற எல்லா நன்மைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம். எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளையெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம், ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் இந்த ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொள்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை நன்றியோடு ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்ல ஆண்டவரை துதிங்க. என்ன நடந்தாலும் அதுக்குள்ள ஆண்டவருடைய நன்மை இருக்கும். அதை நினைத்து தேவனை துதிங்க. நீங்கள் துதிக்கும் போதே ஆண்டவருடைய உள்ள மகிழும். புது வருஷத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க, நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் மகிழ்ந்து உங்கள் கூடவே இருந்து அற்புதமாய் நடத்துவார். ஆமேன். For further details and prayer support, contact
Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639-220022. info@jesusredeems.org. God bless you.